ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபியை ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொண்டு போகலாம். இந்த வெஜ் புலாவ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் 3 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 600 கிராம். அரிசியை நல்லா தண்ணி விட்டு 3 டைம்ஸ் நல்லா கழுவிக்கலாம். அப்புறமா ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு பட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் இது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும் தண்ணியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துக்கலாம். நான் குட்டியாக கட் பண்ண 1 கப் அளவு பீன்ஸ், 1 கப் அளவு குடைமிளகாய், 1 கப் அளவு கேரட், 1 கப் அளவு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவு பச்சை பட்டாணி. நான் இது வேக வச்ச பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அரிசிக்கு 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், ஒரு லிட் போட்டு மூடி நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ இதில் சேர்த்துடலாம். அரிசியை கிண்டும்போது உடையாத மாதிரி கிண்டணும். மெதுவாக கிண்டினா போதும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லாவே குக் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. லைட்டாக தண்ணி இருக்குது, அதனால் இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வெஜ் புலாவுக்கு நான்வெஜ், வெஜ் கிரேவிஸ் எதுனாலும் சாப்பிட்லாம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காரசாரமாக இருந்தால் இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு குட்டியாக கட் பண்ண மல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணிடலாம். இல்லை, வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். நேற்று பக்கத்தில் டம் எடுக்கப்படுது.